அக்டோபர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் நூல் பகுதியில் புத்தக விமர்சனம் புத்தகம் தனித்தமிழ் இயக்க வேறும் விழுதுகளும் எழுதியவர் மறை திரு தாயுமானவன் வெளியீடு மறைமலை அடிகள் பதிப்பகம் விமர்சன தலைப்பு தனித்தமிழ் இயக்க வரலாறு விமர்சனம் எழுதியவர் மண்குதிரை நூற்றாண்டுக்கு முந்தைய உரைநடை தமிழில் வடமொழிச் சொற்கள் மிகுந்திருந்தன கலை சொற்கள் பெயர்ப்பிலும் இந்நிலைதான் ஆனால் நாம் இன்று பயன்படுத்தும் உரைநடை தமிழில் வடமொழி கலப்பு வெகுவாக குறைந்திருப்பதை காணலாம் நல்ல தமிழ் கலை களஞ்சியமும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றத்துக்கு வித்திட்டது தனித்தமிழ் இயக்கம் என தைரியமாக உரைக்கலாம் அந்த தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றத்தையும் வரலாற்றையும் மறைமலை அடிகளின் பேரன் மறை திரு தாய்மானவன் இந்நூலில் திறம்பட விவரித்துள்ளார் இந்த இயக்கத்துக்கு துணை நின்ற கொள்கை சான்றோர்களின் பங்களிப்பையும் முறைப்படி வரிசைப்படுத்தியுள்ளார் வடமொழியே இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மூலம் என நம்பப்பட்ட காலத்தில் தமிழை மூலமாக கொண்ட திராவிட மொழிகள் பல உள்ளன என ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய கால்ட்வெல்லை முன்மொழிந்து இந்த கட்டுரையை ஆசிரியர் தொடங்குவது போற்றுதலுக்கு உரியது தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றுவாயாக பாம்பன் சுவாமிகளின் சேந்தன் செந்தமிழ் என்ற நூலை ஆசிரியர் எடுத்துக்காட்டுகிறார் செய்யுளில் வடமொழி கலப்பு இருந்த காலகட்டத்தில் இந்த நூல் தனி தமிழ் சொற்களால் இயற்றப்பட்டது இதன் முன்னுரையில் தமிழும் வடமொழியும் தனித்த இரண்டு மொழிகள் இவை தனித்து இயங்கும் தன்மை கொண்டவை என்பதை பாம்பன் சுவாமிகள் தெளிவாக்கியுள்ளார் தனித்தமிழ் இயக்கத்தின் நோக்கம் வடமொழி கலப்பை தடுப்பதற்காகத்தான் தோன்றியதே அன்றி வடமொழி வெறுப்பால் தோன்றியது அல்ல என்பதையும் நூலாசிரியர் தெளிவாக்கியுள்ளார் வடமொழி கலப்பால் தமிழ் மொழியில் இருந்து கிளை மொழிகள் தோன்றியதை அறிஞர்களின் மேற்கோள்களுடன் இதில் சொல்லப்பட்டுள்ளது மலையாளம் தெலுங்கு கன்னடம் துலு போன்ற திராவிட மொழிகள் தமிழில் வடமொழி நிகழ்த்திய தாக்கத்தால் விளைந்தவை என்பது திருத்தமாக விளக்கப்பட்டுள்ளது பத்தொம்போதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கல்லூரிகளில் தமிழை பாடத்திட்டத்தில் சேர்க்காமல் விடப்பட்டதற்கு எதிராக அப்போது முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை சுட்டி தாய்மொழி கல்விக்கான போராட்டம் அப்போதே தொடங்கிவிட்டதையும் நூல் குறிப்பிடுகிறது கால்வெல்லின் ஆராய்ச்சி தமிழில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது அந்த வழியில் பாலவநத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை நான்காம் தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவினார் இந்த இயக்கம் தமிழ் வளர்ச்சியில் ஆற்றிய பங்கு சிறப்புற சொல்லப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஞானப்பிரகாசரின் சொற்பியல் அகராதி பூபாலனாரின் தமிழ் வரலாறு ஆ சிதம்பரநாதர் ஆங்கிலம் தமிழ் அகராதி கு கதிரைவேலின் தமிழ் சொல் அகராதி போன்ற பல நூல்கள் இந்த முறைப்பாட்டில் வகித்த பங்கும் இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது சம்ஸ்கிருதம் கட்டாயமாக்கப்பட்டு தமிழ் விருப்ப பாடமாக மாற்றப்பட்டதால் மறைமலை அடிகள் தாம் பார்த்து வந்த தமிழ் பேராசிரியர் பணியை இழந்தார் என்ற செய்தியும் கவனம் கொள்ளத்தக்கது சென்னை ஆட்சிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் தாய்மொழி பாடத்தை கட்டாயமாக்குவதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது அதற்கு ஆதரவளித்த அளித்த சத்தியமூர்த்தியையும் இந்நூல் கவனத்துடன் நினைவு கூர்கிறது சட்டமன்றம் நீதிமன்றம் ஆகியவற்றை தமிழில் நடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்த எஸ் குப்புசாமி ஐயங்காரும் இந்த வரிசையில் நினைவு கூறப்படுகிறார் சுதேசமித்ரனின் ஆங்கில கலப்பை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஞானபானு இதழில் சுப்பிரமணிய சிவா எழுதிய குறிப்பும் இதில் தொகுக்கப்பட்டுள்ளது எழுத்தாளர் அ மாதவையாவும் பேராசிரியர் மூசி பூரணலிங்கமும் தமிழ் செம்மொழியே என வாதிட்ட நிகழ்ச்சியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தனி தமிழ் இயக்கம் என்னும் பெருங்கடலின் சிறு துளிகளையும் நூலாசிரியர் ஸ்ரத்தையுடன் கவனப்படுத்தியுள்ள பாங்கு பாராட்டுக்குரியது சமய எழுச்சியாலும் படை எடுப்பாலும் தமிழில் நிகழ்ந்த மொழி கலப்பை மறைமலை அடிகளாரின் துணை நின்று விளக்குகிறார் நூலாசிரியர் ராமலிங்க அடிகளின் ஒரு பாடலை பாடி தன் மகளுடன் கழித்த ஒரு பொழுதில் அப்பாடலில் உள்ள வடமொழி சொல்லை நீக்கி தமிழ்ச் சொல்லை சேர்க்கும்போது ஓசை இன்பம் மிகுவதை மறைமலை அடிகள் தன் மகளுக்கு விளக்கினார் வடமொழி சொல்லால் அதற்கு நிகரான அருமை சொற்கள் மறைந்தே போகும் என்பதையும் வலியுறுத்தினார் அப்படியானால் பிறமொழி சொற்களின் பயன்பாட்டை நீக்கி தனி தமிழை நாம் பயன்படுத்த வேண்டும் என அவரது மகளும் தனித்தமிழ் இயக்கவாதியுமான நீலாம்பிக்கை அறிவுறுத்தினார் மகளின் கருத்தை ஏற்ற அடிகள் தன் பெயரான வேதாச்சலத்தை மறைமலை அடிகள் என மாற்றி தனித்தமிழ் இயக்கத்துக்கான சுடரை ஏற்றினார் இந்நிகழ்வு நூலில் தெளிவுறச் சொல்லப்பட்டுள்ளது மறைமலை அடிகளின் மகளும் அவர் வழிநின்று தனித்தமிழ் இயக்கத்துக்காக செலவு செய்தார் தனித்தமிழை வலியுறுத்தி தனித்தமிழ் கட்டுரைகள் என்னும் நூலையும் வெளியிட்டார் அவரது வாழ்க்கை குறிப்புடன் இது சொல்லப்பட்டுள்ளது நீலாம்பிக்கை தலைமையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில்தான் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட அருந்தகவலும் இதில் தொகுக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்துக்கு இணையாக வடமொழி சொற்களை கலை சொற்களாக பயன்படுத்தப்படுவது குறித்த விமர்சனத்தை பெரியார் குடியரசு இதழில் எழுதியுள்ளதை வேறோரிடத்தில் நூல் சுட்டிக்காட்டுவது கவனம் கொள்ளத்தக்கது மறைமலை அடிகளின் தனி தமிழ் இயக்க தளபதி என சொல்லப்படும் தேவனேய பாவாணரின் வாழ்வும் பணியும் அடுத்ததாக கோக்கப்பட்டுள்ளன வடமொழி தமிழ் ஆகியவற்றின் சொற்பிறப்பியலை ஆராய்ந்து தமிழ் ஓர் உயர் தனி செம்மொழி என்பதை நிறுவிய பாவாணரை பற்றி நூலாசிரியர் நயம்பட விளக்கியிருக்கிறார் இவ்வாறு தனித்தமிழ் விழுதுகள் என்ற தலைப்பின் கீழ் இயக்கச் சான்றோர்கள் கி பே விஸ்வநாதம் பாரதிதாசன் குமு அண்ணல் தங்கோ சி இலக்குவனார் வை பொன்னம்பலனார் பெருஞ்சித்திரனார் இறை குருவனார் மறை திருநாவுக்கரசு மா நன்னன் இரா இளவரசு மு குடிமகன் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பும் தமிழ் பணியும் இந்நூலில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது தனி தமிழ் இயக்கத்தின் வரலாற்றையும் திராவிட இயக்க வளர்ச்சியையும் நூலாசிரியர் ஓரிடத்தில் ஒப்பிடுவது பொருத்தமானது மொழி என்பது தொடர்பாடலுக்கானது என இந்த காலகட்டத்தில் சுருக்கி பார்க்கப்படுகிறது ஆனால் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றான நம் அருமை தமிழ் பண்பாடாக அரசியலாக சுடரொளி வீசும் பண்புடையது அந்த கருத்தை இந்த நூல் நமக்கு நினைவூட்டி தூண்டுகிறது